நாடாளுமன்ற மக்களவைக்குள் பார்வையாளர் மாடத்திலிருந்து குதித்து புகைக்குண்டுகளை வீசிய இருவர் கைது. எம்பிக்களை மடக்கிப்பிடித்து அவை காவலர்களிடம் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் பிடித்துச் செல்லும் போதே வண்ண புகைக்குண்டுகளை வீசி சர்வாதிகாரி ஒழிக என முழக்கம். நாடாளுமன்ற வளாகத்தினுள் பரபரப்பு. நாடாளுமன்றத்திற்குள் அத்துமீறி நுழைந்து புகைக்குண்டு வீசிய இருவரும் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என தகவல். உடன் சென்றிருந்த மேலும் இரண்டு பெண்களும் கைது. கர்நாடகாவைச் சேர்ந்த பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹா அளித்த அனுமதி கடிதத்துடன் நான்கு பேரும் உள்ளே நுழைந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வு பாதுகாப்பு குறைபாட்டையே வெளிப்படுத்துகிறது. பாதுகாப்பு பொறுப்பு அதிகாரி மீது கடும் நடவடிக்கை எடுக்க எம்பிக்கள் வலியுறுத்தல். மணிப்பூருக்கு ஆதரவாகவே நாடாளுமன்றத்தில் புகை குண்டுகள் வீச்சு. நாடாளுமன்றத்திற்கு வெளியே கைது செய்யப்பட்ட பெண்களில் ஒருவர் தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் டால்மியா, மகேந்திரா மற்றும் எம்ஆர்எஃப் நிறுவன நிர்வாகிகள் சந்திப்பு. புயல் மற்றும் பேரிடர் நிவாரண நிதிக்கான காசோலைகளை முதலமைச்சரிடம் வழங்கினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகளும் புயல் நிவாரண நிதி வழங்கினர். தமிழ்நாட்டில் புயல் வெள்ள சேதத்தை இரண்டாவது நாளாக ஆய்வு செய்யும் ஒன்றிய அரசு குழு. இரு குழுக்களாக பிரிந்து நான்கு மாவட்டங்களிலும் சேத விவரங்கள் சேகரிப்பு. தமிழ்நாட்டில் வரும் 16-17 ஆகிய தேதிகளில் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். ஒன்றிய மோடி அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது கேரள அரசு. நிதி பகிர்வை வழங்காமல், கடன் வாங்கவும் அனுமதிக்காமல் நிதி நெருக்கடியை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு. எம்பி பதவி பறிக்கப்பட்ட மஹூபா மைத்ராவின் வீட்டை காலி செய்ய நடவடிக்கை. வீட்டு வசதித்துறைக்கு மக்களவை செயலகம் உத்தரவு. முத்தமிழறிஞர் கலைஞரின் கனவு திட்டமான தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு இணைப்பு திட்டப் பணிகள் முழுமையடைந்தது. பாபநாசம், மணிமுத்தாறு அணைகள் நிரம்பியதும் கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படும். சபாநாயகர் அப்பாவு தகவல். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. துணைநிலை ஆளுநரை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் வாக்குவாதம். காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதால் பரபரப்பு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் 40 குடும்பங்களுக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடுகள். குடிசைவாழ் மக்களுக்கு வீடுகள் வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்.